கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாலாம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சி ஒரு கேப் விடலாம்னு நினச்சேன். அப்புறம் விஜய் சார் கிட்ட போய் கதை கேட்டவுடனே அப்படியே லைக் கதை ஒரு 15-20 minutes நரேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், ஒரு 20 minutes டு ஹாஃப் அன் அவர் மேக்ஸிமம். கேட்ட உடனே வெளில வந்தவுடனே எதுவுமே யோசிக்கல. சார் நீ ஐஸ்வர்யா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, பண்ணுறீங்களா இல்லையா? சார் நான் எப்பயோ டிசைடட் சார் நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஸ்கிரிப்டாகவே இந்த படம், அவ்வளோ ஒரு டான்ஸ் ஃபிலிம் டான்ஸ் ஃபிலிம் அப்படி இல்லாமல் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் தேங்க்யூ விஜய் சார் ஃபார் கிவிங் மீ சச் அ நைஸ் ரோல். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு பொண்ணாக நடிச்சிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி நம்மளுக்கு குழந்த இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய லைஃப்பில் வந்து முக்கியமான குழந்தைங்க எல்லாருமே வந்து காக்கா முட்டையில் ரெண்டு குழந்தைங்க நடித்தாங்க. ஆராதி சினிமில் ஒரு சின்ன ஒரு குட்டி க்யூட்டாக நடிச்சது, அப்புறம் தித்யா. ஸோ ஆல் ஆர் சச்ச பயங்கர ஸ்வீட்டான கிட்ஸ். அண்ட் தித்யா ஐ திங்க் ஷீ இஸ் ரியலி பிளஸ் சைல்டு. அவளுக்கு இந்த யங் ஏஜில் இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச உடனே அதை கிராப் பண்ணி ஷீ இஸ் கிவன் அ பெஸ்ட். சூப்பராக பண்ணியிருக்கா படத்தில். படம் முடிச்சுட்டு வந்த உடனே ஐ திங்க் நோபடி வில் ஃபர்கெட் யூ இன் தமிழ்நாடு. அவள் வந்து ஷில் பிகம் சென்சேஷன் இன் தமிழ்நாடு. ஐ விஷ் யூ ஆல் தி பிளஸ் தித்யா, யூஆர் பிளஸ்ட் அண்ட் யூ வில் பி லைக் செலிப்ரேட்டட் ஹியர். ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் வென் யூ டூ நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ் யூ ஹவ் டு டூ யூனோ குட் ஃபிலிம்ஸ் அண்ட் லைக் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் யர் ஸ்டடீஸ் ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட் பிரபு சார், நான் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோலேருந்து வந்தேன், ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸே இல்லை. அண்ட் பிரபு சாரை பார்த்து அப்படியே வந்து ஒரு மாதிரி சே என்னடா ஒரு என்ன மனுஷனா இப்படி ஆடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு ரசிச்சு அந்த மாதிரி இருந்த காலம் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ விஜய் டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பிரபுதேவா சாரா அப்போ கண்டிப்பாக நடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட் இஸ் கிரேட் ஹானர் ஃபார் மீ. அண்ட் அவர் வந்து ஒரு பிரில்லியண்ட் ஆக்டர் மட்டும் இல்லை, அவர்கிட்ட பயங்கர ஹியூமர் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு நிக் நேம்லாம் வச்சு பயங்கரமாக கலாச்சிட்ருப்பார். சோஃபியா கூட ஏதோ ஒரு என்னது என்னது என்ன மூஞ்சி என்ன என்ன மூஞ்சி சார் அது ரஷ்யன் லாங்குவேஜ். அப்புறம் ஏதோ ஒரு மூஞ்சி கூட சொன்னார், ஏதோ சம்திங் யூரோப்பியன் மூஞ்சியா யூரோப்பியன். ஸோ யூஸ் டு பி வெரி லைக் செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் 24th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட குடும்பத்தோட என்னோடய நான் போன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது என்னோடய எதிர் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. அவங்க வீட்டில் டிவி கூட இருக்காது, பட் அவங்க வந்து தே ஹாட் ஆஸ்ட் மீ ஒரு கிட்ஸ் படம் ஒன்று பண்ணியிருக்கீங்களே அந்த ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்கும் அந்த படம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஃபிலிம் ஃபார் ஆல் த கிட்ஸ். குழந்தைங்களோட ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்குமே எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ 24th அன்றைக்கி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விஜய் சார், சாம் இஸ் கிவன் பிரில்லியன்ட் மியூசிக், யூ ஆல்சோ சாம், ரெண்டு சாம் இருக்காங்க, ரவி சார் தேங்க்யூ ஸோ மச், பிரதீக் அண்ட் ஸ்ருதி எவ்ரிபடி தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.